ஸோ நம்ம இந்த அடிக்ஷனை பற்றி ரெண்டு வீடியோஸ் போட்டாச்சு, பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்ஷனாக என்ன, அதை ஃபண்டமெண்டலாக எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றத என்னோட பார்வையில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அடிக்ஷனில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, எப்படி இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்டான ஒரு விஷயமாக மாறிடுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத பற்றி என்னோட ஓன் வியூஸ், என்னோட ஓன் ஐடியாஸ் நம்ம அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும், யூ கேன் சி இட். அண்ட் இப்போ புதுசாக வர சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து நான் தான் கரெக்ட், நான் மட்டும்தான் இதில் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்சிஸ்டான சேனல் கிடையாது. நானும் தப்பு பண்ணலாம். ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் நான் எழுத்துக்கிற விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்டே நீங்கள் போய் கெட்ட வார்த்தையில் திட்டியோ இல்லை வந்து நக்கலாவோ திமுறாவோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை வந்து நீங்கள் சொல்ல வரைய விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்கன்றதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களும் திரும்ப நக்கலாக பேசுவாங்க, கோமாக பேசுவாங்க. அது அந்த டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது கைஸ். நம்ம ஆஃபீஸில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பித்து இன்டர்நெட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம சேனல்லையாவது அது இல்லாமல் இருக்கட்டும். இது வந்து நம்ம எல்லாரும் க்ரோ ஆகிறதுக்கு, நம்ம எல்லாரும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம இது உருவாக்கலாம். வில் யூஸ் இட் ஃபார் பெட்டர் அப்படின்றது தான். ஸோ இந்த அடிக்ஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் யார்கிட்ட ஏதாவது ஒரு அடிக்ஷன் சொன்னால் உடனே உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் லைக் ஒரு டிப்ரெஷனோ ஒரு டிசீஸ் மாதிரி தான் எல்லாரும் நீங்கள் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அடிக்ஷனுக்கு வந்து முக்காவசி காரணம் வந்து லைக் நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த சொசைட்டி வி லிவ் இன் விஸ் பேசிக்லி வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடிக்ஷன் ஆக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம எதில் சிக்கிறோமோ நான் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம அதில் மாட்டிக்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம் கைஸ். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அதில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஆக்ஷன்ஸ் இறங்க ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கைஸ், நம்ம வந்து ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்புக்கு வந்து 100% நம்ம வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம என்றைக்காவது நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம திருத்திக்கவே மாட்டோம். இப்போ வந்து ஆஃபீஸ்லேயே எந்த ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட்டே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ சொல்கிறாங்க நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ட்டு, இல்லை இல்லை அவன் தான் அதை பண்ணான் நான் அதை பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளத்தை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே வராது, நம்ம திருத்தணும்னு நினைக்கவே மாட்டோம். ஸோ ஈவன் தான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நான் சொல்லுவேன் கில்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அது ஓவர் கில்ட் தான் இருக்கக்கூடாது, பட் கொஞ்சோண்டு கில்ட் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்மளும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், நம்ம இல்லாமல் இந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே இட்ஸ் லைக் அ ஃபேக்டர், நம்மளோட ப்ராப்ளம் மல்டிப்ளை பை அஸ் அப்படின்றது தான். எக்ஸ்னு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம தான். அந்த எக்ஸை நீங்கள் எடுத்துட்டு அந்த ஒரு அந்த இடத்துல வந்து நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராப்ளத்தோட வேல்யூ வந்து ஜீரோ. நம்ம எல்லாரும் யோசிப்போம், இல்லை ராகுல் எனக்கு வந்து ஒரு பெரிய ஹோம் லோன் இருக்கு, எனக்கு வந்து 20 லட்சரூபா கடன் இருக்கு, அடுத்த மாதத்துக்குள்ள அடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைக்கே வேல்யூ. நம்ம இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு வேல்யூவே கிடையாது, அதை ஒரு மரியாதையே கிடையாது. அதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தான் முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ நம்ம அது களத்தில் இறங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுக்கு எப்படி குவிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் உடம்பு கிட்ட வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லணும், ஐ ரியலி லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ கேர் அபவுட் யூ அப்படின்றது. ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வாயிலெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து நீங்கள் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கலாம், இப்போ இந்த வீடியோஸ்க்காக நான் போடல, பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி வந்து நான் சின்னதாக வந்து ரிங்கோ வாட்ச் கட்டுறதோ பேண்டு போடுறதோ இல்லை போய் முடி வெட்டுறதோ இல்லை புதுசாக அந்த டிஷர்ட் நான் எடுத்தேன், இதை கம்மி தான் லைக் $5 or $10 அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் வந்து நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன், பட் ஏன் பண்ணுவேன் அப்படின்னா வந்து என் லைஃப்பில் என்றைக்காவது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மொமெண்ட் வரப்போ வந்து எதை பற்றி ரொம்ப ஒரியே பண்ண மாட்டோம், கவலையப்பட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பற்றி தான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறப்ப கூட ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் நினைப்பான், தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், இல்லை ஏதாவது பீஸா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அவன் சோகமாக இருக்கிறப்ப கோபமாக இருக்கிறப்ப சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரெண்டு நேரமும் அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வந்து ரொம்ப அக்கறை இல்லாமல் பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அப்படின்னு நம்ம உடம்பு தான். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சப்கான்ஷியஸ்லாம் நம்ம நம்மளுக்குள்ளே தெரியும், ஓகே நம்ம இவனை கவனிச்சிக்கிறான். எப்பவுமே சொல்ல அந்த மைண்ட் அண்ட் பாடி வந்து 2 entities மாரி, ரெண்டு ஆளுங்க மாதிரி. சார் இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துடும், ஓகே இவன் நம்மளை ஆசையாக கவனிச்சிக்கிறான், நம்ம கவனிச்சிக்கிறான், இவன் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி வரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ஈவன் முடிவெட்டது கூட ரீசனாக தான், என்ன நான் வந்து எனக்குள்ளார நான் ரசிக்கணும் அந்த அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிற ஒரு ரீசன் வந்து என் உடம்பை வந்து நான் ஈக்குவலாக கவனிச்சிக்கிறேன், அது மேலே அக்கறை இருக்குது, உண்மையாக அது மேலே லவ் இருக்குது அப்படின்றத அது உணரணும் அப்படின்றதுக்காக தான். டெல் யூர் செல்ஃப் தட் யூ கேர் அபவுட் யுவர் பாடி அண்ட் கேர் அபவுட் யுவர் செல்ஃப். அண்ட் செகண்ட் வந்து பிரேக் த ஹேபிட் கைஸ். ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் வந்து காலங்காத்தால் வந்து ஜிம்முக்கு எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு எந்திரிக்கிறது மேபி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் டெய்லி எந்திரிச்சு இருக்கிறப்ப ஒரு 2 weeks கழிச்சு எந்திரிக்கிறது கஷ்டமாகவே இருக்காது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழக்கத்தை நீங்கள் பழக்கிறீங்க. திரும்ப அந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கரெக்டாக அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்களை கால் பண்ணி வச்சா நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கரெக்டாக அந்த டைமில் இன்டர்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பழக்கம் தடப்படும், அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஜிம்முக்கு ரெகுலராக போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பேட்டர்னை எடுத்து உங்களுக்கு இருக்கிற பேடஸ்ட் ஹேபிட் என்ன இருக்குதோ, அது ஒரு அடிக்ஷன் இருக்குதோ, அதை பிரேக் பண்ணுறதுக்கு இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதை டிஸ்டர்ப் பண்ணுங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸாக்டாக அந்த டைமில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் இனிஷியலாக அது டிஃப்ரெண்ட் டைமில் பண்ண ஆரம்பிங்க.
சம்திங். ஸோ தட் ஒரு டைம் வந்து அவங்க பிரெயின் வந்து அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது எந்த டைம்னாலும் நடக்குது அப்படின்னா பிரெயினுக்கு வந்து டைம் பேஸ்டு பயாலஜிக்கல் கிளாக் வந்து அதை டேக் பண்ணாது, அந்த ஒரு அடிக்ஷன் வந்து டேக் பண்ணாது. ஸோ இப்போ கரெக்டாக 8 மணி அடிச்சு அப்படின்னா நீ வந்து தூக்கம் வருது. உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரி கைஸ். நீங்கள் வந்து 8 மணிக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க, 9 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10 நாள் சாப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக 11வது நாள் வந்து 9 மணிக்கு வந்து வயிறு கவா கவா அப்படின்றோம். மதியம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, நைட்டு கரெக்டாக தூங்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிதம் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகிறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் பண்ணுறோம் அப்படின்னா அது மாற்றுறது ஈஸி. ஏன்னா உடம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, மைண்டை பொறுத்த வரைக்கும் நீ கவலைப்படாத, இன்றைக்கி நான் ஃபோன் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இப்போ பார்க்கலனாலும் நைட்டு பார்க்குறேன் ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது கொஞ்சம் சாந்தமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் அந்த ரிதமை பிரேக் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து அந்த ஹேபிட்டை ரெகுலராக செய்கிறீங்களா, அதோட டைம் டியூரேஷன், அதை நீங்கள் எவ்வளோ இன்டென்சியாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரிதமும் அந்த ஹேபிட்டோட டிஸ்டர்ப்ஷனும் வந்து எம்டையர் ஹேபிட்டே வந்து கில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிப்பிக்கலாக உங்கள் ஜிம்முக்கு நீங்கள் ரெகுலராக போகாததுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை இதில் பண்ணி பாருங்கள், இட் மைட் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் கைஸ். உங்கள் மைண்டுக்கும் சரி, பாடிக்கும் சரி, ஈவன் உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு சரி, லைஃபுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் சரி, ஜிம் இஸ் அ வெரி குட் ஹேபிட். அதுக்கு வந்து வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு உங்களோட பிஎம்ஐ டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் அதில் எழுதி வைங்க. டெய்லியும் காலகாலத்தில் எந்திரிச்சோடனே ஒரு 10-20 புஷ்அப்ஸ் எடுங்க. நம்ம ஏஆர் ஸ்குவாட்ல வந்து ஈவெண்ட் வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணோம், லீ ராயல் மெரிடியனில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணோம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்தாங்க. அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து என் கூட வந்து புஷ்அப் எடுத்தாங்க, 20 புஷ்அப்ஸ் எடுத்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட 35-40 எடுத்தான். ஸோ அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வின்னர் ஆகும் தான். ஸோ அந்த மாதிரி வந்து காலை எந்திரிச்சோன்னு ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்து பாருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் 20 புஷ்அப்ஸ் காலில் எடுங்க. த என்டையர் டேயில் யுவர் மைண்ட் திங்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. அண்ட் ஏன்னா அந்த மைண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சோம்பேறியாவோ குண்டாவோ ஃபிளாபியாவோ வீக்காவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட் கேன் ஒன்லி திங்க் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ. அது வந்து உடம்பு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் திங்க் பண்ணும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக வச்சிருக்கிறதுக்கு அது சான்ஸே கிடையாது. அண்ட் ஸோ அப்போ வந்து உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மைண்ட் வந்து திங்க் தட் ஓகே இவனால் எது வேணாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப்பில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியும். அதேமாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ண முடியும். காலில் ஜஸ்ட் ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்து பாருங்கள், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். நம்ம சேனலோட ஆக்சுவல் ஒரு ஒன் ஆஃப் தி திங்ஸ் ஒரு சேலஞ்ச் பீட்டு. ஸோ ஐ வாண்ட் யூ கெஸ்ட் டு ட்ரை இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் யூர் டைம் வெரி வேல்யூபிள் கைஸ். நீங்கள் உங்கள் டைமை வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. Which is basically உங்கள்ட்ட யாராவது ஒருத்தங்க வந்து ராகுல் இன்றைக்கி படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் உடனே போவாதீங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் வந்து டைமை வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க என்ன ஆகும்னா உங்கள் மைண்ட் வந்து சொல்லணும் இப்போ வந்து வா போன் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து நீங்கள் டக்குனு எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இல்லை நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவீங்களோ அதேமாதிரி உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, அதுவும் கேட்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட டைமை நீங்கள் வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. அது எப்படின்னா யூ கேன் ஈவன் கீப் யூர் செல்ஃப் லிட்டில் பிஸி. ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து 5 ஹவர்ஸ் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் பிஸியாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயம் படிக்கிறதா இருக்கட்டும், கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் டிஸ்டர்பிங் த ஹேபிட். ஸோ அந்த டைம் எந்த டைம் இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் என்ன வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், மேக் இட் பிட் மோர் வேல்யூபிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேவ் பிட் மோர் நாலேஜ் கைஸ். என்னன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வர கனவு வந்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோமோ என்ன தெரியுதோ நம்மளுக்கு அதுதான் நம்ம கனவு. இன்றைக்கி நீங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு கப்பல் செஞ்சு பேப்பரை செஞ்சு தண்ணியில் விட்டாங்க அப்படின்னா நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கப்பல் போகுது, ஒரு ஐஸ்பர்கில் இடிக்குது, கீழே விடுது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டானிக் மாதிரி நீங்கள் ஒரு கதை எழுதலாம். அடுத்த நாள் வந்து நீங்கள் போகிறீங்க, இன்னொருத்தர் வந்து ஏரோப்ளேன் வச்சு விளையாடுறாரு, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஓ ஏரோப்ளேன் என்ன வானத்தில் பார்க்குமோ, இது இப்படி இருக்குமோ, இதில் 2 இன்ஜின் இருக்குமோ, 4 இன்ஜின் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் கிடைக்குது. அடுத்த நாள் கனவுல உங்களுக்கு ஏரோப்ளேன் கனவுல வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நாலேஜ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கனவுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் வராது. இப்போ போன் அடிக்ஷனுக்கு நிறைய நேரம் வந்து தாட் ப்ராசஸில் நாலேஜில் வந்து மற்ற நிறைய விஷயம் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. மற்ற விஷயமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கனவுல வந்து நிறைய விஷயம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்றது வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் கைஸ். உங்களை வந்து ஒரு மீடியா வந்து இந்த வழியில் போ, நீ போய் படத்தை பாரு, இந்த ரீல்ஸை பாரு, இதை பண்ணு, போய் ஸ்மோக் பண்ணு, தம் அடி, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரோ ஒருத்தங்க டிக்டேட் பண்ணுற அளவுக்கு டோன்ட் பி ஸோ வீக். திஸ் இஸ் ஒன் லைஃப், திஸ் இஸ் யோர் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு டேக் சார்ஜ். நீங்கள் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரே ஒரு ஆர்கிடெக்ட், நீங்கள் மட்டும்தான். அதுக்கு நடுவில் நிறைய வழி இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் தாண்டதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் அமைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் மட்டும்தான் முடியும், கொடுக்க முடியும். டேக் சார்ஜ் ஆஃப் யோர் லைஃப், இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல். ஓகே, உங்கள் கேட்ச் பார்க்க என்ன வீடியோ கேஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.